மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் ராணுவத்திற்கான பாதுகாப்பு கருவிகளை கொள்முதல் செய்வதற்கான கூட்டம் சமீபத்தில் தலைநகர் டெல்லியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ராணுவத்தின் பலத்தை அதிகரிக்கக்கூடிய விதமாக கூடுதல் போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் வாங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இதுகுறித்த சில தகவல்களையும் மேலும் பல்வேறு விதமான முக்கிய உலக நிகழ்வுகள் குறித்தும் இந்த வீடியோ தொகுப்பில் அடுத்தடுத்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலை இப்பதான் நீங்க மொத தடவை பார்க்குறதா இருந்தா கீழ இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும் வாங்க இப்ப செய்திகளை பார்க்கலாம் உலக நாடுகள் சில அண்டை நாடுகளுடன் போர் அச்சுறுத்தலை சந்தித்து வருகின்றன உதாரணமாக உக்ரைன் ரஷ்யா மற்றும் இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கிடையே மாதக்கணக்கில் மாத கணக்கில் போர் பதற்றம் நிலவிக் கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்தியாவும் தன்னுடைய அண்டை நாடுகளுடன் அவ்வப்பொழுது பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை சந்தித்த வண்ணம் தான் இருக்கிறது குறிப்பாக சீனாவுடன் கடந்த மூன்று வருடங்களாக மோதல் போக்கை இந்தியா சந்தித்து வருகிறது கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் அவ்வப்பொழுது இந்தியா சீன வீரர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்ட வண்ணம் இருக்கிறது இந்த மாதிரியான சூழலிலேயே சமீபத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் ராணுவத்திற்கு கொள்முதல் கவுன்சில் ஒன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மிகப்பெரிய எண்ணிக்கையில் ராணுவ தளவாட கொள்முதலுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது வாங்குவதற்கே ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பெரும் தொகை வரையிலும் உள்நாட்டு நிறுவனங்களிடமிருந்தே செய்யப்பட இருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது இந்தியாவை தற்சார்பு கொண்ட நாடாக மாற்றக்கூடிய நோக்கத்தில் இவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக இந்திய விமானப்படைக்காக தொண்ணூத்தி ஏழு தேஜாஸ் போர் விமானங்கள் வாங்கப்பட இருக்கின்றன இத்துடன் தரைப்படை மற்றும் விமானப்படையின் பயன்பாடு நூற்றி ஐம்பத்தி ஆறு பிரசாந்த் இலக ரக ஹெலிகாப்டர்களும் வாங்கப்பட இருக்கின்றன ஏற்கனவே பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இந்திய நிறுவனமான தேஜஸ் விமானங்களுக்கான ஆர்டரை கொடுத்திருந்தது இந்த கொள்முதலுக்கான ஒப்புதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டில் வழங்கப்பட்டது இந்த நிலையிலேயே மேலும் தற்பொழுது தொண்ணூத்தி ஏழு தேஜாஸ் போர் விமானங்களுக்கான ஆர்டரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் விரைவில் நாட்டில் இருக்கக்கூடிய தேஜாஸ் போர் விமானங்களின் எண்ணிக்கை நூற்றி எண்பதாக அதிகரிக்க இருக்கிறது இப்படி புதிய விமானம் மற்றும் ஹெலிகாப்டர்களை தொடர்ந்து தற்பொழுது விமானப்படையின் கைவசம் இருக்கக்கூடிய சுகோய் போர் விமானங்களை மேம்படுத்தக்கூடிய திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டு இருக்கிறது இந்த பணிகளும் ஹெச்ஐஎல் நிறுவனத்திடமே வழங்கப்பட இருக்கின்றன நிலவரப்படி இந்தியாவின் வசம் சுகோய் போர் விமானங்கள் இருக்கின்றன இவற்றில் எண்பத்தி நான்கு போர் விமானங்களில் இந்தியாவில் தயார் செய்யப்பட்ட அதிநவீன ரேடார் மற்றும் ஏவியேஷன் கருவிகள் பொருத்தப்பட இருக்கின்றன போர் மற்றும் அச்சுறுத்தல் காலங்களில் துல்லியமான தாக்குதல் மற்றும் அச்சுறுத்தல் பகுதிகளை கண்டறிந்து எதிரிகளை வீழ்த்த இந்த அம்சங்கள் பெரும் உதவியாக இருக்கும் இது தவிர பீரங்கிகளையே சுட்டு வீழ்த்தக்கூடிய திறன் கொண்ட குண்டுகளை வாங்கவும் தற்பொழுது ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது ஏடிஎம் டைப் டூ மற்றும் டைப் த்ரீ ரக குண்டுகளை வாங்கவே ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது இது தவிர டி நைன்டி பீரங்கிகளில் பயன்படுத்தக்கூடிய ஏடி கருவிகள் மற்றும் டிஜிட்டல் பசால்டிக் சிஸ்டம் ஆகியவையும் இந்த ராணுவத்தின் பலத்தை கூட்டும் வகையில் வாங்கப்பட இருக்கின்றன மேலும் கடற்படையின் பலத்தை கூட்டக்கூடிய வகையில் நடுத்தர ரக ஏவுகணைகளும் வாங்கப்பட இருக்கின்றன இந்த ஏவுகணைகள் எதிரிகளின் போர்க்கப்பல்களை நடுவழியிலேயே தாக்கி அளிக்கக்கூடிய திறன் கொண்டவைகள் அது தவிர தேஜஸ் எம் இது ஒரு இலகு ரக போர் விமானமாகும் இந்த விமானத்தில் மேம்படுத்தப்பட்ட எலக்ட்ரானிக் ரேடார் புதுப்பிக்கப்பட்ட மின்னணு போர் தொகுப்பு மற்றும் பார்வைக்கு அப்பாற்பட்ட ஏவுகணை கண்டறியக்கூடிய திறன் என ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் வழங்கப்பட்டு இருக்கின்றன இத்துடன் இதனுடைய தாக்கும் திறன் மிகவும் துல்லியமானதாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இத்தகைய சூப்பரான பாதுகாப்பு திறனை கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலேயே பெரும் எண்ணிக்கையில் இந்த போர் விமானங்களை வாங்க தற்பொழுது ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது இதே போல பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டரும் பல்வேறு சிறப்பு பாதுகாப்பு மற்றும் தற்காப்பு வசதிகளை தாங்கியதாக காட்சியளிக்கின்றது இதனால் எதிரிகளை மிக எளிதாக சுட்டு வீழ்த்த முடியும் மேலும் இந்த ஹெலிகாப்டரால் ஐந்தாயிரம் மீட்டர் ஆல்டிடியூட்

பருவநிலை மாறுபாடுக்கு முக்கிய காரணம் என்பது பூமி வெப்பமடைவதுதான் இந்த புவி வெப்பமடைவதை தடுக்க அனைத்து நாடுகளும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுப்பப்பட்டு வருகின்றன உலகம் முழுவதும் அந்த வகையில் பூமி வெப்பமயமாதல் காலநிலை மாற்ற பிரச்சனைகளை சரி செய்ய பல உலக நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய உச்சி மாநாடு வருடம் தோறும் நடைபெற்று வருகிறது ஆண்டுதோறும் ஐநாவின் சார்பில் உச்சி மாநாடானது உறுப்பு நாடுகளில் நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நேற்று முன்தினம் துபாய் எக்ஸ்போ நகர வளாகத்தில் உலக பருவநிலை உச்சி மாநாடானது தொடங்கியது இந்த மாநாட்டை அமீரக அமைச்சர் தலைவருமான ஜாஃபர் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார் உச்சி மாநாட்டு வளாகத்தின் நீல மண்டலத்தில் பல்வேறு நாடுகளின் கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடியும் துபாய் உலக பருவநிலை உச்சி மாநாட்டின் இரண்டாவது என்ன சொல்லியிருந்தார் என்றால் இந்தியா உலக அளவில் குறைவான அளவே கார்பன் பங்கு வகிக்கிறது உலக நலனுக்காக அனைவரது நலன்களையும் பாதுகாப்பது அவசியம் உறுதியளிக்கப்பட்ட காலக்கெடுவிற்கு பதினோரு வருடங்களில் முன்பாகவே இலக்குகளை எட்டியிருக்கிறது இந்திய தேசம் வருகின்ற வருடத்திற்குள் புதைப்படிவற்றின் தவறுகளை சரி செய்ய நமக்கு அதிக நேரம் இல்லை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் நடக்க இருக்கக்கூடிய உலக பருவநிலை உச்சி மாநாட்டை இந்தியா ஏற்று நடத்த விரும்புகிறோம் என்று அவர் அதில் தெரிவித்திருந்தார் இது தவிர இன்னொரு முக்கியமான உலக நிகழ்வு என்னவென்றால் சீனாவில் நிமோனியா பாதிப்பு திடீரென அதிக

வேககமாக பரவி வரக்கூடிய நிலையில் சீன நாட்டவர் அமெரிக்கா வர பயண தடை விதிக்க வேண்டும் என்று அமெரிக்க எதிர்க்கட்சியான குடியரசுக் கட்சியின் எம்பிக்கள் குழு அதிபர் பைடனுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் சீனாவில் நோய்கள் மற்றும் நிமோனியா பாதிப்பு ஏற்படுவது குறித்து சமீபத்தில் உலக சுகாதார அமைப்பு சீனாவிற்கு கடிதம் எழுதியிருந்த நிலையில் இது முக்கியமான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது இது குறித்து அவர்கள் தங்களுடைய கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருந்தார்கள் என்றால் சீனாவில் திடீரென சுவாச கோளாறு பரவி வருகிறது இதனால் துளியும் தாமதமில்லாமல் அமெரிக்கா சீனாவிற்கிடையே போக்குவரத்து தடையை விதிக்க வேண்டும் கடந்த காலங்களில் பார்க்க பொழுது சீனா பொது சுகாதார நெருக்கடிகள் பற்றி பொதுவெளியில் பொய்களை சொல்லியிருக்கிறது கொரோனா விவகாரத்தில் கூட உண்மையை முழுங்கடித்தது வெளிப்படையாக இருக்கவே இல்லை இன்னும் கொரோனா எப்படி உருவானது என்பது குறித்து நமக்கு தெரியவே இல்லை உலக சுகாதார அமைப்பும் சீனாவிற்கு சாதகமாகவே இயங்கி வருகிறது எனவே அவர்கள் நடவடிக்கை எடுக்கும் வரையிலும் நாம் காத்திருக்க கூடாது அமெரிக்கர்களின் ஆரோக்கியத்தையும் நமது பொருளாதாரத்தையும் பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அதாவது இந்த புதிய நோயால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் குறித்து மேலும் நாம் அறியும் வரையிலும் அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான பயணத்தை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் இப்பொழுது சீனாவிற்கு நாம் பயண தடையை விதித்தால் அது மரணம் லாக்டவுன் நிமோனியா பாதிப்பிலிருந்து நமது நாட்டை காக்கும் என்று அதில் கூறப்பட்டிருக்கிறது கொரோனா காலத்தில் தான் இது போன்ற பயண தடைகள் இருந்தது அதன் பிறகு மீண்டும் இந்த சர்ச்சை எழுந்திருப்பது உலகளவில் மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது மேலும் கொரோனா பரவ தொடங்கிய காலத்தில் சீனாவிலிருந்து அமெரிக்காவிற்கு வருபவர்களுக்கு அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தடை விதித்திருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி முப்பத்தி ஒராம் தேதி அவர் தடை விதித்திருந்த நிலையில் இது உலக நாடுகளிடம் கடுமையான விமர்சனங்களையும் ஏற்படுத்தியது அவர் பாகுபாடு காட்டுவதாகவும் விமர்சனம் எழுந்தது ஆனால்

நாடுகளிலும் இந்த பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது தற்பொழுது சீனாவில் நிலைமையை கட்டுக்குள் வைத்திருக்கிறோம் இதனால் உலக நாடுகளுடனான சீனாவின் உறவு எந்த விதத்திலும் பாதிக்காது உலக நாடுகளில் இருந்து மக்கள் வழக்கம் போல் சீனாவிற்கு வந்து செல்லலாம் என்று அவர் தெரிவித்திருந்தார் இது தவிர இன்னொரு முக்கியமான தகவல் என்னவென்றால் இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வருகிறது இதனை சமாளிக்க இந்தியாவிற்கு மேலும் விமானம் தாங்கி கப்பல் தேவைப்படுகிறது ஏற்கனவே இந்தியாவிடம் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா மற்றும் ஐஎன்எஸ் விக்ராந்த் உள்ளிட்ட இரண்டு விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் இருக்கின்றன இதில் ஐ விக்ராந்த் போர்க்கப்பல் இருநூற்றி மீட்டர் நீளம் ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் உயரம் அறுபத்தி இரண்டு மீட்டர் அகலம் கொண்டதாக இருக்கிறது இதனுடைய மொத்த எடை மட்டுமே நாற்பதாயிரம் டன்கள் கப்பலின் அதிகபட்ச வேகம் இருபத்தி எட்டு நாட்ஸ் ஆகும் மொத்தம் பதினான்கு அடுக்குகள் கொண்ட இந்த கப்பலில் இரண்டாயிரத்தி அறைகள் இருக்கின்றன கடற்படை அதிகாரிகள் வீரர்கள் என ஆயிரத்தி பேர் இந்த கப்பலில் பயணிக்க முடியும் அதோடு முப்பத்தி போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன அதே போல டன் எடை கொண்ட ஐ என் போர் கப்பலில் போர்க்கப்பலில் இருபத்தி ஆறு மிக் போர் விமானங்கள் கே நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் ஹெலிகாப்டர்கள் உட்பட முப்பத்தி ஆறு வானூர்திகள் இருக்கின்றன இருந்தாலும் இவற்றை விட வலிமையாக நாற்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் இரண்டாவது உள்நாட்டு தயாரிப்பு விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஒன்றை கட்டக்கூடிய முன்வொழிவிற்கு நம்முடைய பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது நாட்டின் போர்த்திறனை அதிகரிக்கவும் ராணுவ பலத்தை வலுப்படுத்தவும் துறைக்கு தேவையான தளவாட கொள்முதல் உற்பத்தி ஆகியவற்றுக்கு பாதுகாப்பு அமைச்சகமானது ஒப்புதல் அளித்து வருகிறது அந்த வகையில் உள்நாட்டிலேயே கொச்சின் கப்பல் கட்டும் தளத்தில் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் மேலும் ஒரு விமானம் தாங்கி கப்பல் கட்டுவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு இருக்கிறது மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் பாதுகாப்பு கையகப்படுத்துதல் கவுன்சில் கவுன்சிலானது சில தினங்களுக்கு முன் நடைபெற்றது அதில் இதற்கான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது அது குறித்த சில தகவல்களை தான் நம் முன்னரே பார்த்தும் இருந்தோம் மேலும் இது போன்று பல்வேறு விதமான செய்திகளையும் தகவல்களையும் ராணுவம் சார்ந்த தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள விரும்பினால் உடனடியாக நம்முடைய நியூ அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்